காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொள்ளும் இந்திய ஒற்றுமை யாத்திரை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 150 நாட்களில் 12 மாநிலங்களை கடந்து 3570 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்திய ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். கடந்த செப்டம்பர் 7 கன்னியாகுமரியில் இந்த யாத்திரையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிலையில் ராகுலின் நடைப்பயணம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. காஷ்மீரை அடைந்திருக்கும் ராகுலின் பயணத்தில் நேற்றைய தினம் காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முஃப்தி, அவருடைய மகள் இல்டிஜா முஃப்தி ஆகியவர்கள் பங்கெடுத்தனர். லேத்போரா பகுதியில் ராகுலின் சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி நடைப்பயணத்தில் பங்கேற்றார். புல்வாமா பயங்கரவாதிகளால் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணமடைந்த லேத்போரா பகுதியில் ராகுல் காந்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நேற்றைய யாத்திரை பந்தாசோக் பகுதியில் நிறைவடைந்த நிலையில் இன்று பந்தாசோக்கில் இருந்து போவ்லிவர்டு சாலையில் நேரு பூங்கா அருகில் யாத்திரை நிறைவடைகிறது. இன்றோடு நடைப்பயணத்தை நிறைவு செய்யும் ராகுல் நாளை எம்ஏ சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி எஸ்கே ஸ்டேடியத்தில் நடக்கும் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். இதில் 23 எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள்.